கற்பகராஜ். ரமணாலா இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தது. ஆல்ரெடி நான் போயிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு டைம் போகணும், விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒன்று. ரமணாலா இந்த கோயிலை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கு உண்டான டைம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ இருக்கக்கூடிய கட்டடக்கலையோ இல்லை இப்போ உள்ள டெக்னாலஜியோ விஞ்ஞானத்தையோ வச்சு கூட இவ்வளோ பெரிய கோயிலை எத்தனை ஆண்டுகள் கழித்து நம்ம கட்டி முடிப்போம் அப்படின்னு தெரில. அப்படி இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து சோழர்கள் ஆட்சி செய்யும் போது கிட்டத்தட்ட வந்து 10ஆம் நூற்றாண்டில் கிபி 1010 வந்து ராஜராஜ சோழனால் வந்து ராஜராஜேஸ்வரர் அப்படிங்கிற இந்த கோயில் வந்து கட்டி முடிக்கப்படுது. அப்போ அதுக்கப்புறம் தஞ்சைக்கு ஆட்சிக்கு வந்த நாயக்கர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தஞ்சை பெரிய பெரியுடையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் பேரை மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த தஞ்சைக்கு ஆட்சிக்கு வந்த மராட்டியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கோயிலை வந்து பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த கோயிலை வந்து ராஜராஜ சோழன் வந்து எப்படி கட்டினார், இவருக்கு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஞ்சியில் இருக்கக்கூடிய ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயில் தான் வந்து இவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அதை சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நானும் வந்து ஒரு பெரிய கோயிலை கட்டணும், உலகமே வேந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தது தான் வந்து இவர் வந்து இந்த கோயிலை கட்டினார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிசயங்கள், இந்த கோயிலில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கோயிலுக்கும் இந்த பொதுமக்களுக்கும் இடையே புனையப்பட்ட அந்த புனைக்கதைகள் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோ போகலாம். பொதுவாக இந்த கோயிலை கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளி மாவட்டம் வெளி மாநிலங்கள்லேருந்து கற்கள் வந்து கொண்டு வரப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய திருச்சிக்கு அருகில் வந்து மாமலை அப்படிங்கிற ஒரு மலை இருந்ததாகவும் அந்த மலையை வந்து முற்றிலுமாக அறுத்து யானைகள் மூலமாக வந்து அந்த கற்களை கொண்டு வரப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கோயிலை கட்டுறதுக்கு. அப்போது இந்த கோயிலை வந்து எத்தனை வருஷமாக கட்டி முடித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இரண்டு கருத்துக்கள் நமக்கு கிடைக்குது. ஒன்று என்ன அப்படின்னா அந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட கற்களை வந்து செதுக்கி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வரதுக்கு 25 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த செதுக்கின கற்களை செட் பண்ணுறதுக்கு இந்த கோயிலை உருவாக்குறதுக்கு 9 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்றாங்க. அப்போ மொத்தம் 34 ஆண்டுகள் இந்த கோயிலை உருவாக்குறதுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ராஜராஜ சோழனோட ஆட்சி காலமே வந்து கிபி 985லேருந்து கிபி 1014 வரைக்கும் தான். அப்போ தஞ்சை பெரிய கோயில் கட்டப்பட்ட அந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிபி 1003லேருந்து கிபி 1010 தான். அப்போ அந்த 7 வருஷத்தில் தான் வந்து இது கட்டியிருக்காங்க. அப்போ ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு 34 ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா கோயில் கட்டி முடிக்கிறதுக்கு 7 ஆண்டுகள்லேயே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த தஞ்சை பெரிய கோயில் கோபுரம் பார்த்திங்க அப்படின்னா தரைதளத்திலேருந்து 216 அடி உயரத்தில் இருக்குது. அப்போது அந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கல், அது பிரம்ம மந்திர கல் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அது 80 டன் எடையுள்ள ஒரே கல்லால் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த தஞ்சை பெரிய கோயிலோட கோபுரத்தோட அந்த கலசத்தோட உள்ள நிழல் வந்து கோயில் மேலே விழாது அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி அப்படிங்கிறத நான் வந்து ஃபைனலாக கடைசியாக சொல்கிறேன் இந்த வீடியோட கடைசியாக. அதே மாதிரி இந்த பிரம்ம மந்திரக்கல் 80 டன் எடைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இதை பார்த்திங்கன்னா எப்படி அவ்வளோ தூரம் மேலே ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கோயிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு மணலை வந்து கொட்டி வச்சுருந்துருக்காங்க. அதாவது அந்த கோயிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரம் சாரப்பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மணலை கொட்டி அந்த ஒரு கல்லை வந்து சாரம் மாதிரி அமைச்சு அந்த சாரத்துலேருந்து உருட்டி மேலே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி கொண்டு போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி இந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானோட லிங்கம் பார்த்திங்க அப்படின்னா தற்போதைய மத்திய பிரதேச மாநிலத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்லில் தான் செஞ்சுருக்காங்க. அப்போது இந்த கோயிலுக்குள்ளே உள்ள அந்த சிவலிங்கத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 12 அடி. அப்போ தமிழ் நூலோட தமிழின் உயிரெழுத்துக்கள் 12, அந்த 12 மேட்ச் பண்ணுறதுக்கு தான் அங்கே உயரம் 12 அடி வச்சுருக்காங்க. அதே மாதிரி சிவலிங்கத்தோட அந்த பீடத்தின் உயரம் வந்து 18 அடி. அதே மாதிரி தமிழின் மெய்யெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா 18. கோயிலின் கோயில் கோபுரத்தின் உயரம் வந்து 216 அடி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்போ தமிழின் உயிர்மை எழுத்துக்கள் 216, அதையும் மேட்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிவலிங்கத்துக்கும் நந்திக்கும் இடையில் உள்ள இந்த இடைவெளி பார்த்தோம் அப்படின்னா 247 அடி. இதே மாதிரி வந்து தமிழோட மொத்த எழுத்துக்கள், தமிழ் மொழியின் மொத்த எழுத்துக்கள் 247. அப்போது அந்த காலத்திலே ராஜராஜ சோழன் அந்த கோயிலை கட்டும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழோட அந்த எழுத்துக்களையும் இப்போ கோயில் கட்டுறதுக்கும் சேர்த்து ஒரு காம்பினேஷனாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம்.
அப்போ அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா 2-3 தலங்களை வச்சு ஒரு கோயில் கட்டுறதே வந்து பெரும்பாடாக இருந்துச்சு. அதுக்கே கற்கள் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அந்த தஞ்சை அப்படிங்கிறது வந்து காவிரி சமவெளி பகுதியில் தான் இருந்திருக்கு. அங்கே கற்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஒரு ஆறு ஓடக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கற்கள்லாம் கிடைக்காது. ஆனாலும் அந்த சமயத்திலையும் பார்த்திங்கன்னா 15 தலங்கள் கொண்ட சுமார் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60 மீட்டர் உயரமான ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னா வந்து அது லேஸ்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப அனுபவபூர்வமான ஒரு யோசித்து ராஜராஜ சோழன் அந்த நேரத்திலே வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கருவறையில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சிவலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் தாண்டி இந்த இதில் உள்ள அந்த கோயில் நுழைவாயிலில் உள்ள நந்தியை பற்றி சொல்லியே ஆகணும். அதாவது இதனோடய உயரம் பார்த்திங்கன்னா 14 மீட்ரு, நீளம் 7 மீட்ரு, அகலம் வந்து 3 மீட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கிட்டத்தட்ட வந்து இந்த நந்தி மண்டபம் வந்து நாயக்கர் காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. அதாவது ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள லபாக்சி பாபனேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நந்தியே வந்து இந்திய நிலப்பரப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இதுதான் வந்து மிக பெருசு அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஆனால் வந்து பெரம்பலூர் மாவட்டம் பச்சைமலையிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தி தான் வந்து இது இங்கே தஞ்சை கோயிலில் இருந்தது. ஆனால் அப்படி கொண்டு வரப்படும்போது பார்த்திங்கன்னா அந்த தஞ்சை கோயில் கட்டப்பட்ட போது அப்போ ராஜராஜ சோழனால் வைக்கப்பட்ட அந்த நந்தி வந்து சிறு சேதாரம் அடைஞ்சதுனால நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நந்தி தான் இப்போ இருக்கக்கூடிய நந்தி. அதனால் வந்து இப்போ இருக்கக்கூடிய நந்தியும் மற்ற உலகத்தில் உள்ள நந்தி தெய்வத்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது ஆந்திர மாநிலத்தில் உள்ள அந்த லபாக்சி பாபனேஸ்வரர் கோயிலில் உள்ளது தான் வந்து பெருசு, அதுதான் வந்து முதலிடம் வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சுரங்கப்பாதைகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அப்போ இந்த சுரங்கப்பாதைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு இடங்களை வந்து இணைக்குது. இப்போது தற்கால சமயத்துக்கு வந்து பெரும்பாலானது வந்து மூடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பாதையெல்லாம் அந்த சுரங்கப்பாதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த முனிவர்கள், ராஜாக்கள், ராணிக்கள் இந்த மாதிரி இவங்கெல்லாம் போ ரகசியமாக ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கோ இல்லை தீபாவளி, மகா சிவராத்திரி, மகா சங்கராந்தி இந்த மாதிரி பண்டிகையில் வந்து கொண்டாடுறதுக்கோ வந்து பெரும்பளவு அது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த கோயிலின் கட்டுமான பணிக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130,000 டன் கிரானைட் கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டதாக வந்து தெரியுது. அப்போது இதில் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பக்கத்தில் மலைகளே கிடையாது தஞ்சையை சுற்றி. அதேமாதிரி நவீன போக்குவரத்து வசதியும் இல்லாத அந்த நேரத்தில் சுமார் ஒரு 50 மைல்கள் தொலைவில் இருந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போது ராஜராஜ சோழன் வெறும் மன்னனாக இருந்து இந்த கோயிலை கட்டி இருந்தார்னா வந்து அவர் வந்து அவரோட அவர் பேர் மட்டும் அதில் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் வந்து கோயில் உள்ள கல்வெட்டுலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா யார் யார் வந்து வேலை பார்த்தாங்க, எந்தெந்த கட்டடக்கலை நிபுணர்கள் வேலை பார்த்தாங்க, அவங்களோட துணிகளை வந்து செலவு செஞ்சது யார், முடி திருத்தம் செஞ்சவங்க யார், கோயில் பணி செய்ய உதவுனவங்க யார், இந்த மாதிரி எல்லார் பேருமே கிட்டத்தட்ட வந்து அந்த கல்வெட்டில் வந்து ராஜராஜ சோழன் பொறிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ராஜராஜ சோழன் மீது வந்து ஒரு மக்கள் ஒரு அளவு கடந்த ஒரு அன்பு வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு கூட இதில் வந்து நம்ம சொல்லலாம். அப்போ இந்த தஞ்சை பெருங்கோயிலை வந்து தஞ்சை பெரிய கோயிலை வந்து வெறும் கோயிலாக மட்டும் பார்க்காம ஒரு பாரம்பரியம் அதையும் தாண்டி ஒரு வரலாற்று தொழில் தன்மை வாய்ந்த ஒரு வியக்க வைக்கும் ஒரு சிறந்த ஒரு பாரம்பரிய ஒரு இடமாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வராகியம்மன் சன்னதி, அதாவது காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு அப்புறம் வராகியம்மனுக்கு வந்து தனி சன்னதி கொடுத்த ஒரே ஒரு கோயில் இது தான். அப்போது ராஜராஜ சோழன் எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதா இருந்தாலும் இந்த வராகியம்மனை வணங்கிட்டு தான் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதேமாதிரி நீதிமன்ற வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வராகியம்மனை கும்பிட்டு வழிபாட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுது. அப்போது இவர் 10ஆம் நூற்றாண்டில் இந்த கோயிலை கட்டி முடிக்கிறார். அந்த நேரத்திலே வந்து கஜ்ராகோ, புவனேஸ்வரத்தில் உள்ள லிங்கராஜ் கோயிலெலாம் வந்து அந்த காலத்தில் இந்த இதே சம காலத்தில் கட்டப்பட்ட கோயில், தஞ்சை பெரிய கோயில் எப்போ கட்டினாங்களோ அதே சம காலத்தில் கட்டப்பட்ட கோயில், 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த தஞ்சை கோயில் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்குமே வந்து கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த ஒரு கோயிலாக வந்து விளங்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போது தமிழனோட கட்டடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் ஓவியக்கலைக்கும் வானியர் கலைக்கும் மரக்கலைக்கும் தந்தை என புகழப்படுவன் மாயன். அப்போ அந்த மாயன் கால பிரமீடுகளோட முன்மாதிரி தான் வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார், கணபதி ஸ்தபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை வள்ளுவர் கோட்டத்திலேருந்து குமரி வள்ளுவர் சிலை வரைக்கும் தமிழகத்தின் கலைப்போக்கிசங்களை வந்து உருவாக்கின்னு சொல்ல முடியாது, அதனை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஒரு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த பிள்ளாரிப்பட்டியில் வசிக்கக்கூடிய ஒருத்தர்.
அப்போது கட்டிடக்கலையோட தாயகமே தமிழகம் தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்போ அதுவும் போக வந்து இவர் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, உலகத்தின் பாரம்பரிய சின்னமாகவும் தமிழகத்தின் பெருமையான ஒரு தஞ்சை பெரிய கோயில் முழுக்க வந்து மணல் மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு இவரோட ஆய்வுகளும் சொல்லுது, சமீபத்திய ஆய்வுகளும் அதுதான் சொல்லுது. கிட்டத்தட்ட 2010 இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெரிய கோயிலில் வந்து 1000 விழாவின் போது அந்த விழா நடத்துகிறாங்க. அப்போ வந்து கருவறையிலேருந்து சுமார் ஒரு 100 தொலைவில் ஒரு ஆழ்துறை கிணறு தோன்றுறாங்க. அப்போ 3 தொடர்ந்து தோன்றும் போது அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மேலே தான் வந்து மணல் வந்து அள்ளுனாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை பற்றி கோவில் கட்டிடக்கலை கலைஞரும் ஆய்வாளருமான பெருந்தச்சன் தென்னன் மெய்மன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இந்த பெரிய கோயில் வடிவமைப்பும் அதனோட தரைப்பகுதியும் வந்து சில ஆண்டுகள் முன்பு இவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அப்போ ஆராய்ச்சி பண்ணும்போது கோயிலோட அஸ்திவாரம் முத கொண்டு பார்த்திங்கன்னா அந்த மரபுவழி கட்டுமானத்தில், அதாவது கிட்டத்தட்ட ஆற்று மணல் படுகை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அது எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட தரையின் மேற்பகுதியில் இருக்கும் கல்லால் ஆனால் ஒரு கோயில் எப்படி, அதாவது தரையில் மேற்பகுதியில் வந்து எவ்வளோ கல்லை வச்சு ஒரு இந்த கோயிலை கட்டியிருக்காங்களோ அதை விட, அந்த கட்டுமானத்தை விட தரையோட கீழ்ப்பகுதியில் பார்த்திங்கன்னா அதனோட இருமடங்கு கல், அது இருமடங்கு சுமை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறார். அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அந்த தஞ்சை ஏரியாவில் அந்த காலத்தில் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் கக்கன் பாறைகள் வந்து சுக்கான் பாறைகள் வந்து அதிகம். அந்த சுக்கான் பாறையை வச்சு தொட்டியாக வெட்டி அந்த தொட்டிக்குள்ளே வந்து பருமணலை போட்டு அதன் மீது வந்து கோயிலை கட்டியிருக்காங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போ அந்த கருங்கல் தொட்டிக்குள்ளே மணல் வந்து கருங்கல் தொட்டிக்குள்ளே அந்த பருமணலை போட்டோன்னா விலகாமல் இருக்குது, அது வந்து கருங்கல் தொட்டி நல்லா கப்புன்னு பிடிச்சிக்கும். அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மணல் வந்து இயல்பாக வந்து அசைந்து கொடுக்கும் அந்த தன்மை உடையது. அப்போது பூமி தகடுகளை எதிர்பாராத ஒரு அசைவுகள் நடக்கும்போது, ஒரு நிலநடுக்கம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா மணலில் அசைந்து கொடுக்கும் அந்த தன்மை இருக்கிறதுனால மேற்பகுதியில் இருக்கும் அந்த கட்டுமானம் விலகாது, அதனால் பூகம் வந்தாலும் கோயிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு ரொம்ப பிரமிக்க வைக்கிற ஒரு பதிலை சொல்கிறாரு. அப்போது தஞ்சை பெரிய கோயிலோட ஒரு கன அடி கல்லோட எடை வந்து 70 கிலோ. அப்போ தோராயமாக பார்த்தோன்னா கோயிலில் கோயிலோட மொத்த எடையும் 100,000 மேலே இருக்கும். அதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதனோட அஸ்திவாரமாக கிட்டத்தட்ட ஒரு 1 கன அடி பண அந்த பருமணலை வந்து அந்த கல் தொட்டியில் வந்து இவங்க நிரப்பியிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூமி தகடு அசைவின் போது மணல் அஸ்திவாரம் தன்னைத்தானே சமப்படுத்தி கொள்கிறதுனால இதை நான் எப்படி இதை எப்படி சொல்கிறாங்கன்னா 0 ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா தலையாட்டி பொம்மையோட தொழில்நுட்பத்தை தான் வந்து இந்த கோயில் கட்டுறதுலேயும் வந்து புகுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தலையாட்டி பொம்மைகளோட பூர்வீகமும் தஞ்சாவூர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். அப்போ இயல்பிலே பார்த்தோம் அப்படின்னா கருங்கல் கட்டுமானங்களுக்கு அந்த மணல் அஸ்திவாரமே வந்து ஒரு ஆப்டான ஒன்று, பொருத்தமானது. அதனால தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கடல் கட்டுமானங்கள்லேயே பார்த்திங்கன்னா கருங்கலையும் ஆத்துமணையும் வந்து சேர்த்து கட்டுறாங்க. அப்போ 2010 கோயிலுக்குள்ளே ஆழ்துறை கிணறு தோண்டும்போது அஸ்திவாரத்தில் வந்து அந்த தோண்டும்போது வந்து அங்கே எந்த ஒரு சத்தம், அஸ்திவாரம் பக்கத்தில் தோண்டும்போது அங்கே எங்கே எந்த ஒரு சத்தமும் வரலையாம். கிட்டத்தட்ட வந்து அங்கே வெளியேறிய அங்கே எடுத்த மணலில் வந்து கிட்டத்தட்ட மண்ணும் பாறை துகளும் தவிர வேறு எதுவுமே கிடையாது, கல் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 350 ஆழத்துக்கு கீழே தோணுனப்புறம் தான் வந்து களிமண்ணே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தஞ்சாவூர் முகத்துவார பகுதியில் நம்ம எடுத்து பார்க்கும்போது அங்கே இந்த மாதிரி வந்து பருமணலோ களிமணலோ களிமண்ணோ கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சமதளத்தில் இருக்கக்கூடிய அந்த காவிரி ஓடக்கூடிய பகுதியில் வந்து குறுமணல் தான் கிடைக்கும். அப்போது கோயிலுக்கு அடியில் கிடைச்சது அதை விட 3 பெரிய பருமணல். அதையும் தாண்டி இது வந்து மலைகள் இல்லை காட்டாறுகள் எங்கே எந்த இடத்துல பாயுதோ அந்த அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மணல் தான் வந்து பருமணல். அப்போது ஒருவேளை இந்த பருமணலை வந்து ராஜராஜ சோழன் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அந்த காட்டாற்று பகுதியில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு இவர் ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய ஒரு பதிலை சொல்கிறார். யார் அப்படின்னா நம்ம கோயில் கட்டிடக்கல் நிபுணரும் ஆய்வாளருமான நம்ம பெருந்தச்சன் தென்னன் மெய்மன் அப்படிங்கிறவர். அதையும் தாண்டி இந்த கோயிலை பற்றின ஒரு சில அதாவது கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து உலாவுது. என்னென்னா கோயிலின் கோபுரம் நெல் வந்து கீழே விழாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். சில பேர் வந்து விமானத்தின் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த கல் வந்து 80 எடை கொண்டு ஒரே ஒரு கல் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து கோயிலில் உள்ள நந்தி வளரும், இரவு நேரத்தில் வந்து நந்தி எந்திரிச்சு போய் மேயும் எங்கேயாச்சும் சாப்பாடுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. நந்தி எந்திரிச்சு மேயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதுகில் வந்து கடப்பாறை கொண்டு ஆணி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வதந்திகள் பரவுது. இதெல்லாம் என் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா கோபுரத்தில் பின்பக்கமும் மாலை நேரத்தில் கோபுரத்தோட முன்பக்கமும் கோபுரத்தோட நிழல் வந்து தரையில் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து உண்மையும் கூட, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது அதுக்கடுத்து கோபுரத்தில் உச்சியில் இருக்கக்கூடிய அந்த 80 எடை கொண்ட அந்த கோபுர கலசம் வந்து
ஒரே கல் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி ஆரஞ்சு பழத்தில் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குதோ அந்த தொழில்நுட்பம் தான் வந்து இந்த கல்லையும் புகுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பல கற்களை ஒன்றா சேர்த்து ஒட்டி வச்சு தான் வந்து அந்த பெரிய கல்லை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து வந்து இன்னொரு பக்கம் உள்ளாகுது. அப்போ அதே மாதிரி நந்தி வளரவும் செய்யாது மேயவும் செய்யாது, அதை வந்து ஆணி அடித்தும் வந்து அவங்க அமர வைக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் கொஞ்சம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பல கற்களை சேர்த்து ஒன்று சேர்த்து கொண்டு போனாலும் அவ்வளோ எடை கொண்ட ஒரு கல்லை வந்து எப்படி மேலே கொண்டு போனாங்கன்னா, சாதாரணமாக நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி மண் சாரம் அமைச்சு தான் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக உள்ள ஆய்வுகள் வந்து அதுதான் வந்து சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மழைநீர் தேங்கி அந்த ஆலயம் வந்து ஆலயத்தில் உருவாக்கக்கூடிய அந்த கட்டுமான வேலைகள் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க ரெண்டு வடிகால்கள் இவங்களே உருவாக்கியிருக்காங்க ராஜராஜ சோழனால் உருவாக்கப்பட்டது. அது வடக்கு பக்கத்தில் உள்ள ஒன்று வந்து தெற்கு பக்கத்தில் ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீர் வெளியேறும் பாதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க வடிகால் மாதிரி. முதல்ல வரக்கூடிய அந்த அழுக்கு தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம் மூலமாக நந்தவனத்துக்கு போகிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த நல்ல நீர் வந்து வடக்கு பக்கமாக சிவகங்கை குளத்துக்கு போகிற மாதிரி வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தமிழகத்தோட முதல் மழைநீர் சேகரிப்பு திட்டம் இது தான். அப்போ இந்த கோயிலை பெருமைப்படுத்துகிற வகையாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு 1954 ஏப்ரல் 1 தஞ்சை கோயிலின் தோற்றம் பதிக்கப்பட்ட 1000 ரூபாயை வந்து வெளியிடுறாங்க. அதே மாதிரி மிகச்சிறந்த கட்டடக்கலையையும் சிறந்த வேலைப்பாடுகள் சிற்ப வேலைப்பாடுகளையும் கொண்ட இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் 1987 ஐநா சபையின் உலக பாரம்பரியம் மற்றும் கலாச்சார பாதுகாப்பு அமைப்பால் பாரம்பரிய முக்கியத்துவம் கொண்ட இடம் மற்றும் நினைவுச்சின்னம் அப்படின்னு சொல்லி தான் அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி மத்திய அரசு 1995 மாமன்னர் ராஜராஜ சோழன் உருவம் பதித்த 2 ரூபாய் தபால் தலையை வெளியிடுறாங்க. அதே மாதிரி இப்போது ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா இது 2010 வந்து கோயில் முடிக்கப்பட்டதுனால 2010 1000வது பிறந்தநாளை வந்து அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதியால் வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அப்போது தமிழகத்தில் இதே அமைப்பில் உள்ள கோயில்கள் கிட்டத்தட்ட வந்து கங்கை கொண்ட சோழபுரம் பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலும் அதே மாதிரி திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் கோயிலும் வந்து கிட்டத்தட்ட இதே தோற்றத்தில் தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த கோயில்களை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். அப்போது இந்த கோயிலோட அந்த உருவத்தை ஒத்திருக்கக்கூடிய மற்ற கோயில்களையும் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த கோயில்களை பற்றி வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அப்போ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவ்வளோ சிறப்புகள் இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏன் இருந்து உலக அதிசயத்தில் ஒன்றா வந்து இது வந்து இன்னும் வந்து அறிவிக்கலை. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா வந்து திருப்பதி கோயிலில் இருக்கக்கூடிய கூட்டம் வந்து இந்த கோயிலுக்கு ஏன் வரலை. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து அரசியல்வாதிகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கோ கோயிலில் திருவிழா நடத்துகிறதுக்கோ வந்து ரொம்ப தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸும் வந்து அடிபடுது. அப்போ இந்த கோயில் அதிசயங்கள் இந்த கோயிலுக்கு உள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய அந்த மர்மங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்தோம். அதையும் தாண்டி இந்த கோயிலுக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் என்ன, அதையும் தாண்டி வந்து இது ஆத்ம விதிகளின்படி கட்டப்பட்டதா, அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கோயில்களில் வந்து மக்கள் வரத்து ஏன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இந்த கோயிலுக்கு பின்னாடி உள்ள சாபம் அதுக்கு இந்த கோயிலுக்கு பின்னாடி உள்ள அந்த புனைக்கதைகள் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.